வணக்கம். யாதும் புரே யாவரும் கேளீர். லக்ளடிஸ் உலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாஞ்சில் மக்களும் நேந்திரம் பழமும். நாஞ்சல் மக்கள் நேந்திரம் பழம் உண்ணாத நாளே இல்லை என்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இங்கு நேந்திரம் விரும்பப்படுகிறது. டீ கடைகளில் காலையிலே நேந்திரம் பழம் மாவில் முக்கி எடுக்கப்பட்டு எண்ணெய் சட்டியில் பொறுத்தெடுக்கப்படுகின்றன. நேந்திரம் இனிப்பு பஜ்ஜி போன்ற இந்த பதார்த்தத்தின் பெயர் பழம் பொறி. தவிர நேந்திரம் பழம் சிப்ஸ் தொடங்கி பாயாசம் வரை பல விதங்களில் சமைக்கிறார்கள். ஏத்தங்காய் ஏத்தம் பழம் என்றும் நேந்திரம் பழம் அழைக்கிறது நாஞ்சில் நாட்டில். தெரிந்து கொள்வோம் இந்த தகவலை. அதே போல பல குடும்பத்தின் பெயர்களும் கரிச்சக்கை, ராப்பலா, அயனிப்பலா என்று பல்வேறு பெயர்களில் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மருத்துவ குணங்களில் அழைக்கப்படுகிறது நேந்திரம் நாட்டில். இதனுடைய பயன்களும் அளப்பெரியது. அதையும் தெரிந்து கொள்வோம் இந்த தகவலில். உலக சைவ நாள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இது 1977 வட அமெரிக்கா சைவ உணவு சமூகத்தால் முன்மொழியப்பட்டு 1978 பன்னாட்டு சைவ உணவாளர் ஒன்றியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளாக மிகவும் மகிழ்ச்சிகரமான தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த சைவ தினம். தேங்காய் எண்ணெயில் இத்தனை நன்மைகளா? கொப்பரை தேங்காயை செக்கில் ஆட்டி எடுப்பது, தேங்காய் பால் எடுத்து காய்ச்சுவது என்று 2 முறையில் தேங்காய் எண்ணெய் செய்யலாம். இயந்திரங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் தேங்காய் எண்ணெய் உடலில் பூசுவதற்கும் சமையலுக்கும் உகந்தது அல்ல. தரமான தேங்காய் எண்ணெய் குளிர்காலத்தில் உறைய வேண்டும். சமையலில் தாளிப்பதற்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம் என்ற சித்த மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஒரு நபர் ஒரு நாளைக்கு 2 மேஜைக்கரண்டி, அதாவது 30 ml தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கொள்ளலாம். இந்த அளவு மட்டும் எடுத்தால் தசைகள் வலுவாகும், கெட்ட கொழுப்பு குறைந்து நல்ல கொழுப்பு உடலில் சேரும். சருமத்திற்கு சிறந்த மாய்ஸரைசராக செயலாற்றும். வெயில் காலத்தில் தோலில் நீர்ச்சத்து இழப்பு ஏற்படுவதை தடுக்கும். வறண்ட சருமம் ஏற்படாது. காயங்களை குணப்படுத்தும் தன்மை இருப்பதால் உடலில் ஏற்படும் சிறு காயங்கள் சிராய்ப்புகளுக்கு இதை பூசலாம். முகத்தில் தேங்காய் எண்ணெய் தடவி 10 மசாஜ் செய்தால் கண்களை சுற்றியுள்ள சுருக்கங்கள் கருவளையங்கள் மறைந்து முகம் பொலிவாவதை நேரடியாக கண்கூடாக காணலாம். சாதம் வடித்த கஞ்சி சூடாக இருக்கும் பொழுது சிறிது உப்பை போட்டு பருகினால் கண் எரிச்சல் பித்தம் ஆகியவை சரியாகும். சாதம் உலையில் கொதிக்கும் பொழுதே கஞ்சியை எடுத்து மீதான சூட்டுடன் பருகினால் நீர்க்கடுப்பை நீக்கும். சாதம் வெதுவெதுப்பாக இருக்கையில் பசும்பால் ஊற்றி சாப்பிட்டால் தண்ணீர் தாகம் ஏற்படுவதும் பித்தம் உண்டாகுவதும் நீக்கும் என்ற குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பனங்காய் பணியாரம். ஈழத்தமிழருக்கு மிகவும் பிடித்தது பனங்காய் பணியாரம். பனம் பழத்திலிருந்து எடுக்கப்படும் பனங்களியை அடுப்பில் போட்டு காய்ச்சிக்கிறார்கள். அதனுடன் அரிசி மாவு சர்க்கரை சேர்த்து தேவையான அளவு நீர் விட்டு பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக்கி அவற்றை எண்ணெயில் பொறித்து எடுத்தால் அதுவே பனங்காய் பணியாரம். யாழ்ப்பாண தமிழ் மக்கள் காலை நேர டிஃபனாக இந்த பனங்காய் பணியாரத்தை சாப்பிடுகிறார்கள். அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்தும் இந்த பணியாரம் செய்கிறார்கள். வைரத்தை ஏந்தி கொண்டிருக்கும் மோதிரம் போல காட்சியளிக்கும் சிறிய மலர் மொட்டான கிராம்பு அஞ்சரி பெட்டியின் வைர ஆரத்தோடும் சிறிது இனிப்பு சுவையோடும் விறுவிறுப்புத்தன்மை கொண்டிருப்பதால் மயக்கம், வாந்தி, பேதி, வாயு கோளாறு, ஆசன வாய் எரிச்சல், தசைப்பிடிப்பு, செவி நோய், சரும நோய் என பலவற்றை நீக்கும் திறன் கொண்டது. நெல்லிக்காய், கடுக்காய், சீரகம் தலா 30 சேர்த்து பொடியாக்கி அதில் 5 பொடியை சேர்த்து பற்பொடியாக பயன்படுத்தலாம். கிராம்புக்கு ஆன்டி ஹிஸ்டமைன் செயல்பாடு இருப்பதால் அலர்ஜி சார்ந்த நோய்களுக்கும் பயனளிக்கும். பொடித்த கிராம்பு தோல் சிவியசுக்கு தலா 50 மற்றும் வறுத்த ஓமம் இந்து உப்பு தலா 60 எடுத்து ஒன்றாக கலக்க வேண்டும். அதில் 1 எடுத்து சாதத்தில் பிசைந்து சாப்பிட்டால் பசியை அதிகரிக்க செய்து முறையான செரிமானத்தை கொடுக்கும் இந்த பொடி. தொண்டைப்புண் இருப்பவர்கள் 1 எடுத்து லேசாக வதக்கி தேனில் நனைத்து சுவைத்தால் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். கிராம்பு, புதினா, திருநீற்று பச்சிலை, ஏலக்காய் நீர் விட்டு கொதிக்க வைத்து அந்த வாசனை முகர்ந்தால் நமது உடலும் மனமும் உற்சாகமடையும், சோம்பேறித்தன்மை நீங்கி. கிராம்பு வாங்கும் பொழுது 4 மடல்களால் மூடிய முத்தாகவும் முழுமையாகவும் இருக்கிறதா என்று பார்த்து வாங்க வேண்டும். முழுமையாக இல்லை என்றால் கலப்படமாக இருக்கலாம், கவனத்தில் கொள்ளுங்கள். இது மாதிரி பயனுள்ள குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்குது.
அடுத்து வேறொரு பதிவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய குறிப்புகளோடு நான் வந்து பார்க்குறேன். யான் பெற்ற இன்பம் பெருகை வயகமே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் தான் என்னையும் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போக. என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.